மஹிந்தவின் இறுதி முடிவு சற்று முன்னர் வெளியானது. இலங்கையில் தொடரும் பதற்றம், தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர். இலங்கையை தலைகீழாக்கிய வன்முறை, ஜனாதிபதி அதிரடி உத்தரவு. ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நாட்டின் பல இடங்களில் போராட்டம். சிக்கினார் மஹிந்த, கைது செய்யப்படுவாரா? வெளியானது அதிரடி தகவல். விமான நிலையம் செல்வோருக்கான முக்கிய அறிவிப்பு. கொதிநிலையில் தலைநகர், காயமடைந்தோரின் எண்ணிக்கை 130 உயர்வு. பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ விலகுவதாக சற்று முன்னர் அறிவித்துள்ளார். அதற்கான கடிதத்தை மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதிக்கு சற்று முன்னர் அனுப்பி வைத்துள்ளார். இதேவேளை அமைச்சர்களான விதுர விக்ரமநாயக்க, சண்ட ஜெயசுமன் ஆகியோரும் பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி விஸ்வரூபமெடுத்து அரசியலில் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்தது. அத்துடன் பிரதமர் மஹிந்த மற்றும் ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் பதவி விலக வேண்டுமென்ற கோஷம் அரசியலுக்குள்ளும் வெளியிலும் வலுப்பெற்று வந்தன. இந்நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என கடும் அழுத்தங்கள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் பதவி விலகியுள்ளதாக அறிய முடிகின்றது. அழுத்தங்களுக்கு பயந்து தான் பதவி விலகப் போவதில்லை என இதற்கு முன்னர் மஹிந்த அறிவித்திருந்த நிலையில் உட்கட்சி மோதல்கள் அதிகரித்திருந்தன. இன்றைய தினம் தான் பதவி விலகுவதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை முதல் மஹிந்தவிற்கு ஆதரவாளர்களால் கலவரங்கள் உருவாக்கப்பட்டன. கொழும்பு காலி முகத்துடல் முழுவதும் கலவர பூமியாக மாறியதை அடுத்து தற்போது மஹிந்தவின் ராஜினாமா செய்தி வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன விரமணவின் பொலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல நிட்டம்புவை பிரதேசத்தில் தனது கைத்துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நிட்டம்புவை நகரில் இன்று காலை நடந்த அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் தனது கைத்துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதையடுத்து ஆத்திரமடைந்த சிலர் அவரது வாகனத்திற்கும் அவர் மீதும் தாக்குதல் நடத்த முயற்சித்துள்ளனர். இதனையடுத்து தனது கைத்துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் அவரது சாரதி என கூறப்படும் நபர் கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு காலி முகத்திடலிலும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் இடம்பெற்று வரும் மோதல்கள் குறித்து தாம் முழுமையாக அறிந்திருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். மோதலில் ஈடுபட்ட அனைவரையும் அரசியல் கட்சி வேறுபாடின்றி கைது செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். மோதல்களை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறும் பாதுகாப்பு படையினருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். நாட்டில் ஊரடங்கு சட்டம் மற்றும் அவசரகால சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நாட்டின் பல பகுதிகளிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு, கள்ளுத்துறை, கண்டி, பதுளை, காலி உள்ளிட்ட பல இடங்களில் இவ்வாறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்நேரம் கள்ளுத்துறை, பதுளை உள்ளிட்ட இடங்களில் வைத்தியசாலை ஊழியர்களும் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். கருப்பு கொடிகளை ஏந்திய வண்ணம் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வன்முறையை தூண்டிவிட்டு மஹிந்த ராஜபக்ஷவை கைது செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தனது டுவிட்டர் தளத்தில் பதிவொன்றை இட்டு அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். கொழும்பில் இன்றைய தினம் நடந்த வன்முறை குழுக்காரினம் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்களினவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பல பகுதிகளில் தற்போது நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக நாடு முழுவதும் காவல்துறை ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெளிநாடு செல்வதற்காக விமான நிலையம் செல்வோருக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகள் தமது கடவுச்சீட்டு, பயணச்சீட்டை என்பவற்றை ஊரடங்கு அனுமதி பத்திரமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பில் இன்று காலை முதல் பதற்ற நிலைமை நிலவி வருகின்றது. இன்று காலை அலரி மாளிகைக்கு முன்பாக அரசாங்கம் மற்றும் மஹிந்தவிற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்தவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் முன்னெடுத்து வந்தவர்களை தாக்கிய நிலையில் தொடர்ச்சியாக அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகின்றது. காலி முகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு முன்பாக இடம்பெற்ற மோதல் சம்பவங்களில் காயமடைந்த 130 பேர் இதுவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ம
மஹிந்தவின் இறுதி முடிவு சற்று முன்னர் வெளியானது. இலங்கையில் தொடரும் பதற்றம், தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர். இலங்கையை தலைகீழாக்கிய வன்முறை, ஜனாதிபதி அதிரடி உத்தரவு. ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நாட்டின் பல இடங்களில் போராட்டம். சிக்கினார் மஹிந்த, கைது செய்யப்படுவாரா? வெளியானது அதிரடி தகவல். விமான நிலையம் செல்வோருக்கான முக்கிய அறிவிப்பு. கொதிநிலையில் தலைநகர், காயமடைந்தோரின் எண்ணிக்கை 130 உயர்வு.